हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू गेम्स तमी चैनल। இந்த வீடியோல நம்ம வந்து ஜிராசிக் வேல்தி கேம் னு சூப்பரான கேம் தான் பாத்துட்டு இருக்கோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ ஓகே फ्रेंड्स, நமக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து ஜியோசானிக் கிரியேச்சர் தான் மேக்ஸ் லெவல் பண்ண போறோம். சூப்பரான ஜியோசானிக் கிரியேச்சர் தான் இந்த வீடியோல நம்ம வந்து மேக்ஸ் லெவல் பண்ண போறோம். சோ இதுதான் அது பார்த்து வந்து ஒரு மட்டரரா இருக்கான் பையன். எப்படி இருக்காங்கறத வந்து ஓபன் பண்ணி பாத்துறோம் நம்ம. சும்மா வந்துடுச்சு வந்துட்டான் வந்துட்டான் பிராண்டோ திரியம்னு ஏதோ சொல்கிறானுங்க பையனை. பிராண்டோ திரியம் பார்க்குறதுக்கு வந்து ரைனோசாரஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் நான் கால் ரெண்டு காலில் தூக்குறான் பாருங்க. ஒரு ரெண்டு கால் கீழே வச்சுட்டு ரெண்டு காலை அப்படியே மேலே ரெண்டத்தில் தூக்கி ஏதோ பண்ணுறான், யானைக்குட்டி மாதிரி பண்ணுறான். அவன் கால் பார்க்குறது யானைக்குட்டி மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் உடம்பு பக்காவாக ரைனோசாரஸுக்கு மேட்ச் ஆகும். என்னன்னா ரைனோசாரஸுக்கு வந்து ஒரே ஒரு கொம்பு தான் ஃப்ரெண்டில் இருக்கும். ஆனால் இவனுக்கு வந்து ரெண்டு கொம்பு ஃப்ரெண்டில் இருக்குது. என்ன ஷார்ப்பாக இல்லை நான் ரெண்டு கொம்பும். இப்போ ஃபுட்டு போட்டு பார்த்தா என்னடா குட்டியாக இருக்கிறது எல்லாம் சாப்பிட்டுருக்கான். ஸோ புல்லு மாதிரி சாப்பிட்டுருக்கேன். இவன் உடம்புக்கு இதெல்லாம் பத்துமா? சாப்பிட்றானா இல்லை மோந்து பார்க்குறானான்னே தெரியல. லைட்டாக ஏதோ நக்கிட்டு போயிடுறான். சாப்பிட்டுனே தான் கழிச்சிருக்கான் அவன். சாப்பிட்டுன்னு வாயில் ஏதோ அசை போட்டுக்கிட்டு தான் இருக்கான். உள்ளே லோட் பண்ணி வச்சுப்பான் போல இருக்கு. அப்புறமா பொறுமையாக சாப்பிடுவான் போல இருக்கு. மெதுவாக சாப்பிட்டுன்னே இருக்கான் கழிச்சு, வாயில் ஏதோ சாப்பிட்டுனே இருக்கான். ஸோ தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹார்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரைனோசாரஸுக்கெல்லாம் அதோட வந்து ஸ்கின்னெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதோட ஸ்கின்னும் ஹார்டாக இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து சாப்பிட்றான், சாப்பிட மாட்டேறான், ரொம்ப மோந்து பார்க்குற மாதிரி பண்ணுறான். என்ன பண்ணுறான் தான் தெரியல. மோந்து மாதிரி பார்த்துக்கிறான். பார்த்துட்டு போயிட்டு நின்றுட்டு சாப்பிட்டுட்ருக்கான். இங்கே இடத்துல இந்த இடத்துல நின்று சாப்பிட்டுருக்கான். ஒட்டக்கச்சி மீங்கி மாதிரி, இல்லை ஒட்டக்கச்சி இங்கே இல்லை, இது கேமல் மாதிரி தேக்கி வச்சுப்பான் போல இருக்கு சாப்பிட்ற ஐட்டம்லாம் உடம்புல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவான் போல இருக்கு. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவனை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடுவோம். ஸோ ஆல்ரெடி நான் 10th லெவலில் இருக்குது ரெண்டு டைனோசர். ஸோ இதை வந்து 20th லெவல், ஸோ 11th லெவல் கொண்டு போயிட்டு அப்படியே 20th லெவல் வரையும் நம்ம மாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து மேக்ஸ் லெவல் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஆஹா, வண்டான் பார்த்து கொஞ்சம் லைட்டாக கலர் ஆன மாதிரி தான் இருக்கிறான். இதில் வந்து அவனுக்கு என்ன மாறி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்தமே மஞ்சள் கலரில் லைட்டாக வந்திருக்கு. மேலே டாட் டாட் டாட்டாக மஞ்சள் கலரில் வந்திருக்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு லைட்டாக மஞ்சள் கலரில் டாட் டாட் டாட்டாக இருக்கிறது. ஸோ பார்த்து பாம்பு ஸ்கின் மாதிரி இருக்குப்பா. இவனுக்கும் ஃபுட்டு போட்டு இவனையும் ஏற்றி விட்ருவோம். 20 வரையும் சாப்பிட்டான், டக்குன்னு சாப்பிட்டான், வர்றான், அப்படி ஏதோ பண்ணுறான், நக்குறான், டக்குன்னு சாப்பிட்டு ஓடிடுறான். அப்புறமா நின்றுட்டு ஏதோ அசை போட்டுட்ருக்கான் பையன். ஸோ ஒரு செகண்டு இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலான செம்ம டஃப்பான டைனோசர் பார்க்குறதுக்கு. ஸோ பயங்கரமாக இருக்குது. டைனோசாரஸுக்கும் வந்து டஃப் கொடுக்கும் போலது. அது ரைனோசாரஸ் ஒன்று தான் இருக்கும், இது ரெண்டு இருக்குது. என்னென்னா ரைனோசாரஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும் அதோட கொம்பு. இந்துக்கு வந்து அந்த கொம்பு வந்து ஷார்ப்பாக இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் தட்டையாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வச்சு குத்த முடியாது. இருந்தாலும் பட்டு முட்டலாம், முட்டி அடிக்கலாம் போல இருக்கு. காது பார்த்திங்களா, ரெண்டு காது மேலே இருக்குது, ரெண்டு காது. அதுவும் கொம்பு மாதிரி இருக்குது பாருது. ஆனால் ஆடுது, அப்பப்போ ஆடிக்கிட்டே இருக்குது. பின்னாடி வாள் வேறு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 20 லெவலில் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் 30th லெவல் கொண்டு போகிறோம். ஸோ 21st லெவல் மாற்றிட்டு அப்படியே 30th லெவல் கொண்டு போயிடுவோம். ஸோ இப்போ வந்து இதை 21st லெவல் மாற்றுவோம். இன்னும் கொஞ்சம் வந்து பவர்ஃபுல்லாகும் பையன். ஸோ ஓகே, 21st லெவல் வந்தாச்சு. ஸோ எப்படி இருக்காங்கிறத பார்த்துருவோமா. போனதில் வந்து லைட்டாக எல்லோ கலரில் வந்தது அவனோட உடம்புல. இந்த வாத்தி வந்து அந்த எல்லோ கலர் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது அவனுக்கு ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக. காலை தூக்கும்போது தான் நானே பார்த்தேன். உள்ளே வந்து உடம்பு கீழே ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது. அவனோட கால் வந்து எலிபேண்ட்டு கால் மாதிரியே இருக்குது. ரெண்டு காலுமே வந்து எலிபேண்ட் மாதிரியே இருக்குது. மேலே அந்த எல்லோ கலர்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு தான் இருந்தது அந்த எல்லோ கலரு. இப்போ வந்து உடம்பு ஃபுல்லாக அந்த எல்லோ கலர் ஆரம்பிச்சு அதே மாதிரி கீழே வரையும் போகுது. அந்த எல்லோ கலர் வந்து கீழே வந்து ஒரு ஒயிட் ஸ்கின் மாதிரி இருக்குது. ஸோ ஃபேஸ்லேயும் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு லைட்டாக கொஞ்சம் எல்லோ ஈஸாக. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா லெவலப் பண்ணிவிடுவோம். இது லைட்டாக சாப்பிட்டு அப்படியே லைட்டாக இதை பண்ணுறான். அப்படியே கொம்பு வச்சு லைட்டாக முட்டுறான். அப்படியே டக்குன்னு ரெண்டு பக்கமும் பார்க்குறான். யாராவது சாப்பிட்றான் வெக்கப்படுவான் போல இருக்குது சாப்பிடும்போது கூட. ஸோ யாராவது பார்க்குறாங்களா பார்க்கலையான்னு பார்த்துட்டு அப்புறமா சாப்பிட்டு அப்படியே போயிடுறான் போல இருக்குது. ஸோ சாப்பிட மாட்டான். ஸோ அப்படியே வாயில் வச்சுட்டு அப்புறமா வந்து அங்கே ஒரு மணி நின்று சாப்பிட்றான் போல இருக்குது. ஏதாவது சாலி பண்ணிட்டுருக்கான். ஸோ இப்போ வந்து இவனை 30th லெவல் கொண்டு போயாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இவனை வந்து நெக்ஸ்ட் லெவல் 40th லெவல் தான். இதான் அடுத்த லெவல் போயிட்டோம்னா மேக்ஸ் லெவல் ஆகிடுவான். ஸோ இதுலேயே வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லோ இஷ்யூலாம் நிறைய வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் லெவலில் எப்படி இருக்கான்னு, பயங்கரமாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ 30th லெவல் கொண்டு போயாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டுத்தையும் வந்து நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். மெர்ஜ் பண்ணிட்டு 31st லெவல் கொண்டு போகிறோம். ஸோ இதில் தான் பயங்கரமாக இருப்பான் பையன். ஸோ ஓகே, கொண்டு போயாச்சு, கலெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து மேக்ஸ் லெவலான டைனோசர் வரும்போது செம்மையாக இருக்கானேப்பா, பயங்கரமாக வந்துருக்கு. உடம்பு ஃபுல்லாக முள்ளு முள்ளாக வந்துட்டுருக்கு. கொம்பு பார்த்தீங்களா, தரமாக பெருசாகிட்ருக்கு. ஐ செம்மையாகிட்ருக்கான். மேலே அந்த கொம்புங்கெல்லாம் வரவே இல்லை, போன லெவல்லே வரல. லைட்டாக நான் வரும் எல்லா டைனோசர்லையும் லைட்டாக காட்டும் அந்த கொம்பு. பட் இவனுக்கு வந்து போன லெவலில் காட்டவே இல்லை. இந்த லெவலில் வந்து கொம்புங்கள்லாம் வந்து முதுகு ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை அந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் கொம்புங்க மாதிரின்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அந்த எல்லோ கலர் இருக்கிறதெல்லாம் கொம்பு கொம்பாக வந்திருக்கு, பயங்கரமாக எதிர்க்கிறான் பார்த்தீங்களா. அந்த ரெண்டு மூணு கொம்புங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதே மாதிரி அவன் மூஞ்சியில் ஒரு கொம்பு இருக்குது பாருங்கள், ரெண்டு மூணு ரெண்டு கொம்பு இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டிலேருந்து இருந்தது அந்த ரெண்டு கொம்பு. ஸோ அது வந்து ரொம்ப பெருசாகிட்டு இருக்குது. அப்புறமா வந்து மூணு மூணு குத்துற மாதிரி வந்திருக்கு. ஸோ வந்து மானுங்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி அது ரெண்டு கொம்புக்கு பின்னாடி ஒரு ரெண்டு கொம்பு இருக்குது. அந்த கொம்பு வந்து வரவே வராது நம்மளோட டைன இதில். ஸோ போன லெவலெல்லாம் இல்லவே இல்லை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஐயோ, அதுக்கு கீழேயே இன்னும் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு கொம்பு இருக்குது. ஸோ மொத்தம் மூணு கொம்பு ஃபேஸ்லேயே மூணு கொம்பு வச்சுருக்கு. ஒன்று வந்து ரெண்டுமே ஷார்ப்பாக இருக்குது, ஒன்று மட்டும் வந்து மான் கொம்பு மாதிரி இருக்குது. ஸோ அதை டச் பண்ணோம் டிச் பண்ணோன்னு வச்சிங்களா, அப்படியே ரைனோசாரஸ் வந்து காலை தடவுற மாதிரி தடவுறாங்க. ஸோ கோவப்பட்டா அப்படி தான் பண்ணுவா போல இருக்குது. முட்டுவான் போல ஒரு குடுன்னு ஃபைட் பண்ணி பார்த்துருவோம் இவன் எப்படி ஃபைட் பண்ணுறாங்க பார்த்தா. பின்னாடி வாள் பார்த்தீங்கன்னா குட்டி ஒன்று இருக்குது, யானை வாள் மாதிரி இருக்குது, குட்டி உண்டு. ஸோ சூப்பரு. ஸோ உடம்பு தான் பயங்கரமாக இருக்குது, அவனோட ஸ்கின்னு செம்ம டஃப் ஸ்கின்னு போல இருக்குது. அந்த முள்ளு கீழெல்லாம் பயங்கரமாக வச்சுருக்கான் பையன், உடம்பு ஃபுல்லாக முள்ளு முள்ளாக இருக்குது. அதுவும் சென்டராக ரெண்டு மூணு முள் மட்டும் ரொம்பவே பெருசாக இருக்குது முதுகில், மற்றதெல்லாமே சின்ன சின்ன முள்ளுங்களாக தான் இருக்குது. கீழே அந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக ஸ்ட்ரைப் அப்படியே கொஞ்சம் மேலே வந்துருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பிளாக் ப்ரௌன் கலரில் இருக்குன்னா, ப்ரௌன் கலரில் லைட்டாக வந்து எல்லோ இது எல்லோ கலர் வந்து டச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் வந்து உடம்பு கீழேருந்து அப்படியே வராம்புல. ஸோ ஃபேஸ் வந்து பக்காவாக பண்ணியிருக்கானுங்க. மூணு கொம்பு வச்சுருக்கானுங்க, சின்னது பெருசு மீடியமு அதுக்கப்புறம் செம பெருசு. அதனால் பக்கவாக செம்ம ஃபைட் பண்ணுவோம் போல இருக்குது. ஃபைட்டிங் அட்டாக்கும் அதே மாதிரி வந்து பவர் அடிக்கிறதும் வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அது ஹெல்த்தும் சூப்பராக இருக்குது இவனுக்கு. ஸோ 3000 ஹெல்த்து 1900 கிட்ட இருக்குது அட்டாக் ரேஞ்சு. சும்மா தரமான அட்டாக் ரேஞ்சு தான் இதெல்லாம். பேட்டரியில் கொண்டு போய் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் இவனோட அட்டாக் ரேஞ்சு எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக அடிப்பான் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த இவனோட அட்டாக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பேட்டரியில் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து அவன் என்ன பண்ணுறான், அப்படியே ஏறுறான், ஏறி எகிரி விற்கிறான் கீழே டம்மால்னு. ஸோ அதுதான் அவனோட யூனிக்கான ஸ்டைல் போல இருக்குது. அவன் வெளில நம்ம அன்லாக் பண்ணும்போதே என்ன பண்ணுறான்னா, ரெண்டு காலில் நின்று அப்படியே மேலே தூக்குறான், ரெண்டு காலையும் தூக்கிட்டு டம்மால்னு கீழே போடுறான் யானை மாதிரி. டம்மால்னு அப்படியே பூமியே ஷேக் ஆகுது, அந்தளவுக்கு வந்து பயங்கரமான அட்டாக் கொடுக்குறான். ஸோ என்ன பண்ணலான்னா இவனை எடுத்துகிட்டு போய் நம்ம பார்த்துருவோம். அசப்போட்டுகிட்டே இருக்கான் வாயில், எதாச்சும் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணுறான், தலையாடுறாங்க, தலையாட்டி ஆட்டி காட்டிகிட்டு இருக்கான், கீழே ஏதோ பார்த்துட்ருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், என்ன சாப்பிட்றான்னா தெரியல. அதில் போயிட்டு சும்மா மோந்து பார்த்த மாதிரி தான் இருந்தது, பட் ஏதோ வாயில் எடுத்து வச்சுட்டுருக்கான் போலுக்கு. சாப்பிட்டுட்டு பூமை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கான், இங்கே 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 நின்றுக்கிட்டே இருக்கான். இது என்ன தமிழ்றான்னு தான் தெரியல எனக்கும். ஸோ இவனை வந்து அப்படியே சுற்றி பார்த்துருவோம் எப்படி இருக்கான்னு. ஒரு வாட்டி வால் பார்த்தீங்கன்னா குட்டி உண்டு இருக்குது. ஸோ இதுதான் லாஸ்ட் மேக்ஸ் லெவல், மேக்ஸ் லெவல் கொண்டு போயாச்சு இவனை. இவனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பேட்டில் கூப்பிட்டு போய் ஃபைட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ ஜிஎஸ்ஆனி கிரியேச்சர்ஸோட பேட்டில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ வேறு லெவலான பேட்டிலாக தான் இருக்க போகுது. ஸோ என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து பேட்டில் மெனு போயிடுவோம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு விஐபின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து பேட்டில் காட்டுது. ஸோ இதில் தான் நமக்கு வந்து ஜிஎஸ்ஆனி கிரியேச்சர்ஸோட பேட்டிலாம் பண்ண போகிறோம். மொத்தம் 5 பேட்டில் இருக்குது. ஸோ ஒரு ஒரு பேட்டிலையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்த்துட்டே வருவோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் டு 8 அட்டாக் வரையும் எப்படி பார்க்குறாங்க, எப்படி பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு அட்டாக் கொடுக்க போகிறேன், அப்புறம் ரெண்டு அட்டாக் கொடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் மூணு அட்டாக். ஸோ இந்த மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஒரு அட்டாக் கொடுத்தோன்னா முட்டி தூக்குறான். ஸோ அவனோட கொம்பு வச்சு லைட்டாக முட்டி தூக்குறான் காலி ஆகிட்டான். ஸோ பின்னாடி யார் அவன் பெருசாக இருக்கிறான், செம்மையாக இருக்கிறான் கைஸ், குரங்கு மாதிரியே இருக்கான். குரங்கு இல்லை, ரிமோட்டோரியம், ரிமோட்டோரியம்னு ஒருத்தன் பயங்கரமாக இருக்கான். உடம்பெல்லாம் குரங்கு மாதிரியே இருக்கான், மூஞ்சி மட்டும் வேறு மாதிரி டம்மால்னு தூக்கி விட்டான் கைஸ், தூக்கி விட்டான், பயங்கரமாக தூக்கி விட்டான். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு அட்டாக் கொடுத்தாச்சுல, இப்போ ரெண்டாவது அட்டாக், ரெண்டு அட்டாக் கொடுப்போம். இதையே முட்டி தூக்குறான், போட்டு பெருசாக இருந்தாலும் போட்டு விட்டாச்சு. சும்மா ரைனோ இல்லை, பயங்கரமாடியான். ஆ குள்ளநேரி, குள்ளநேரி வந்துச்சு, பயங்கரமாக இருக்காங்க அவர். ஆண்ட்ரியோ சோஃபாசாசன் எதை போட்டுருக்கானுங்க, குள்ளநேரி மாதிரியே இருக்குது குட்டியாக. ஸோ இதையும் அசால்ட் பண்ணிடலாம், ரெண்டு அட்டாக் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, மூணு அட்டாக் நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ செகண்ட் ரெண்டு அட்டாக் கொடுத்தாச்சு, இப்போ மூணாவது அட்டாக்கில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். குடூர்னு ஓடி வந்து ஏதோ பவர் ஷீல்டெல்லாம் போடுறானே, ப்ளூ கலரில் ஏதோ ஷீல்டு மாதிரியெல்லாம் வருது ஃப்ரெண்டில், முடிச்சுட்டான். சூப்பர், தூக்குறான் பாருங்கள், காலை தூக்குறான் பாருங்கள், டம்மால்னு போட்டாலாம் அப்படி இருக்குது. ஸோ டம்மால்னு போகிற ஸ்டாண்டர்டைஸில் நிற்கிறான், டப்புன்னு போட்டு அட்டென்ஷனில் ஆயிடறான். ஸோ ஸ்டாண்டர்டைஸ்லேருந்து அட்டென்ஷன் வந்துடுறான், எது பண்ணுறான். நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ஒன்று வந்து பேட்டில் போட்டு பார்த்துருவோம் எப்படி பண்ணுறாங்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் அட்டாக், செகண்ட் அட்டாக், தேர்ட் அட்டாக் கிட்ட பார்த்துருவோம். ஸோ இந்த பேட்டில் வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த்துலேருந்தா பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவங்க கொடுத்துருக்க மிருகங்களுக்கு டைனோசருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஜியோசானிக் கிரியேச்சர்ஸ் நான் வைக்க போகிறேன். ஸோ எலிபேண்ட் ஒன்று வச்சுக்கலாம், எலிபேண்ட் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன், அதோட அட்டாக் ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வந்து நம்மக்கிட்ட ரைனோ இருக்கிறதால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட அட்டாக்கும் சூப்பர், அதே மாதிரி அதோட எழுத்தும் தாறு மாறாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, யார்றா இது கழுது புலி மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்கானே கொம்பு பார்த்தீங்களா, சைடில் காது விழுந்து வருது, என்னடா வித்தியாசமாக இருக்குது.
போட்டு விடுவோம். பையன் போட்டோம் தூக்கிட்டான் பாருங்க, நம்மளே தூக்கிட்டான், பயங்கரமா தூக்கிட்டான். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து மூணு அட்டாக் வச்சிருக்கோமா, ஸோ மூணு அட்டாக் கொடுத்துட்டோம். இப்போ நாலாவது அட்டாக் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால தான் மூணுத்தையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நான் போட போறேன்னா, ஃபோர் அட்டாக் வந்தோடனே நான் ஃபோர் அட்டாக் யாரா இது கரட்டி குட்டி மாதிரி ஒன்று வந்துட்டுருக்கான். யார் அது சர்க்காஸ்டானா, சர்க்காஸ்டான் பயங்கரமா இருக்கானேப்பா. போட்டு எகிரி ஒன்று வச்சான் பாருங்க, நின்று சும்மா நிதானமாட்டிக்கிறான் பயங்கரமா. ஸோ இவனை வந்து முடிச்சு விட்டு வர வேண்டியதுதான். ஸோ இப்போ வந்து மூணு நாலு அட்டாக் கொடுக்கணும். ஸோ நாலு அட்டாக் கொடுத்துட்டேன், இதுலேயே முட்டி தூக்கம் தான் நினைக்கிறான். போடு பவர் ஷீட்டு போட்டு முத்துறான். அப்படியே டப்பால் டப்பால் டப்பால்னு வந்து டம்முன்னு வைக்கிறான் மூஞ்சிலேயே. யாரா ஏதோ கோழி மாதிரி எடுத்துட்டு வந்துருக்கான். பிச்சோ போஷோ சோராக்ஸ்னு ஏதோ ஒன்று ஒயிட் கலரில் எடுத்து வந்துருக்கான். நல்லா அடிக்கும் போல இருக்குது. ஐயோ குத்தி விட்டுச்சு காய்ஸ், பாதிக்கிட்ட காலி ஆயிடுச்சு நமக்கு. என்ன பண்ண போறேன்னா, இவனையும் வந்து நம்ம ஃபோர் அட்டாக் வச்சிருக்கோமா, இப்போ வந்து ஃபிஃப்த் அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ ஃபிஃப்த் அட்டாக் என்ன பண்ணுறான்னு பார்ப்போமா. ஸோ ஃபைவ் அட்டாக் கொடுத்துருக்கேன், பின்னாடி திரும்பிட்டான். பின்னாடி திரும்பி எட்டி ஓடிக்கிறான், கழுத மாதிரி எட்டி ஓடிக்கிறான். பின்னாடி திரும்பி ஒரு காலால் எட்டி ஓடிக்கிறான், அதிலே காலி ஆயிடுச்சான். ஆஹா வந்துட்டான்டா, கழுதானும் கழுது புளி வருது. இப்போ வந்துட்டான் இவன், வந்துட்டான் இவனே நம்ம வந்து அந்த மாதிரி காலி பண்ண போல இருக்கு. இப்போ வந்து ரெட் அட்டாக் கொடுத்துருக்கானா, முட்டுவானோ இல்லை இல்லை பாதி இருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபைவ் அட்டாக் வச்சிருக்கோமா, ஃபைவ் அட்டாக் ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அதனால் வந்து சிக்ஸ்த் அட்டாக் தான் நம்ம கொடுப்போம். முடிஞ்ச வரையும் நான் எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிட்டு உன்னை வந்து ஷீல்டு போட்டு வரேன். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து நாலு அட்டாக் நமக்கு வந்துடும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அவன் என்ன கொடுக்குறான், மூணு அட்டாக் கொடுக்குறான். ஸோ ரெண்டு அட்டாக் தான் நம்மளை முட்டிட்டான், யா முட்டிட்டான். ஸோ ஒன்றும் இருக்குது. ஸோ இவன் லாஸ்ட்டு தான் இவன், இவனை முடிச்சிட்டோன்னா நம்ம இந்த வின் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, ஆறு அட்டாக் கொடுத்துட்டேன். இதையும் வந்து பின்னாடி தூக்கி அள்ளிப்பான் போடுது, போட்டுட்டம்மா இல்லை சும்மா மூக்கிலே வச்சான் பாருங்க, காலை வச்சு சும்மா வேறு லெவல் பண்ணுறான் அவன். அப்படியே எகிரி டம்மாலும் கீழே வைப்பான். சூப்பர் சூப்பர் சூப்பர். டக்குன்னு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறான், ஸ்டாண்ட் அட்டென்ஷன் ஆயிடுறான். நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தூக்கிட்டு டக்குன்னு அட்டென்ஷன் வந்துடுறான். நெக்ஸ்ட் வந்து மூணாவது மேட்ச். மூணாவது மேட்ச்சில் வந்து இப்போ என்ன பண்ணுவோன்னா, இதுக்கு வச்சிருக்கிறத ஏற்ற மாதிரி நான் வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாம்பு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இதை வச்சுப்போம். ஸோ பாம்பு வேறு லெவலில் இருக்கும் இந்த பாம்பு. இதோட மேக்ஸ் லெவல்லையும் நான் ஒன்று ஐடியா போட்டிருக்கேன், இதோட இந்த பாம்பை மேக்ஸ் லெவல் பண்ணது, இதுவும் மேக்ஸ் லெவல். ஸோ இதோட வீடியோ பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். இதோட மேக்ஸ் அட்டாக்கெல்லாம் அதில் நான் காட்டியிருப்பேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ப்ளே பண்ணுவோம். ஆஹா அவன் வச்சிருக்கிறத பற்றிலாம் சூப்பரான மானாக இருக்குது. அவனோட தலையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கொம்புன்னு பயங்கரமாக வந்துருக்கு, ஷீல்டு மாதிரி இருக்குது அவனுக்கு. அது பயங்கரமாக இருக்கான்ப்பா. மெக்கோ மெக்காலிகான் ஏதோ மாற்றிட்டு இருக்கான், ஆம்பிஷிகான் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கான். சுத்தியாக குளநறி மாதிரி முன்னாடியாக ஸ்பைக்கெல்லாம் இது ஷார்க்கெல்லாம் விட்டுருக்கு பையன். வாஸ்ட் வரையும் இருக்குது, அதான் நம்ம வாங்கி நம்மளும் அப்டேட் பண்ணுவோம். இப்போ பாம்பு என்ன பண்ண போகிறேன்னா, மோஸ்ட்லி நான் எல்லாத்தையும் வந்து ரிசர்வ் தான் பண்ண போகிறேன். ஏன்னா பின்னாடி வர அந்த நம்மளோட ரைனோசாரஸுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். நம்ம ரைனோசாரஸில் அது ஏதோ பெரிய சொன்னாங்கல்ல, ஏதோ டோரியம் ஏதோ இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு நம்ம வந்து இப்போ இதை கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் முடிஞ்சவரைக்கும் எதாவது ரிசர்வ் பண்ணிக்கிறேன். கடிக்கிறான்ப்பா, கடிக்கிறான் பாம்பியே கடிக்கலையா. விஷம் போட்டுவோம், நான் விஷம் போட்டு காட்டி பண்ணிடலாம் அவனை. 8 பாயிண்ட்ஸ் கிடைச்சி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நம்மளோட ப்ரோண்டோ தீரியம் எடுத்து வந்தாச்சு. ப்ரோண்டோ தீரியமை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் 6 அட்டாக் 7 அட்டாக் 7வது அட்டாக் கொடுக்குறேன். ஸோ இது மேக்ஸ் லெவல் அட்டாக் தான். இப்போ இது 7 8 ஒன்றே மாதிரி தான் இருக்கும். போடு திரும்பிட்டாங்க, ஆஹா வரா போல இருக்கு. தூக்கிட்டு ஓடி வந்து தூக்குறாங்க, செம்மையாக பயங்கரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓடி வந்து போடு வந்துட்டான், யாரா பயங்கரமாக இருக்கான். ஜீர்மோட்டோரியம் வா, ஆல்ரெடி பார்த்துதான் போட்டுக்கு. ஆனால் செம்மையாக இருக்கான், வித்தியாசமாக இருக்கான். அதில் கரஞ்சி எடுத்துகிட்டு வந்தான், மெக்கோலோஸ் எடுத்துகிட்டு வந்தான், மானை எடுத்துகிட்டு வந்தான். ஆஹா இது கட்டாக ரேஞ்செல்லாம் இங்கே கைட்டுக்கு குத்திடுவானோ, ரெண்டு எடுத்தால் கொடுத்துருவான், பாதிக்கிட்ட காலி பண்ணிடுவான். ஸோ இப்போ அவனை வந்து முடிச்சு விட வேண்டியதான். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து மாற்றிக்க போகலான்னு பார்க்குறேன். இல்லைனா இதையே இப்படி வச்சு கழிச்சிடலாம், பாம்பை வச்சு முடிச்சுக்கோ. பாம்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இருக்கிறது எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணிடுறேன். ரிசர்வ் பண்ணிட்டு நம்ம 8th அட்டாக் பார்க்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். 8th அட்டாக் வந்து அடிச்சு காலி பண்ணுவோம். டைனோ ஸ்வாப் பண்ணுறானா, யார் அது எர்மோ தெரிய மாட்டானா. இவன் அடிச்சிருவான் போல இருக்கேன் நம்மளை, பார்ப்போம். எழுந்து நின்று அடிப்பான் போல இருக்கு. செவனும் இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் வந்து ரிசர்வ் பண்ணிடுறேன். மறுபடியும் எல்லாத்தையும் வந்து நான் சேவ் பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஸோ சேவ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்டாக் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இப்போதையும் நான் சேவே பண்ணுறேன். ஏன்னா பின்னாடி வர நம்மளோட போர்டேரியம் வந்து நம்ம அடிச்சு காலி பண்ணுவோம், அதை வச்சு காலி பண்ணுவோம். ஸோ 8th அட்டாக் வந்து மேக்ஸ் லெவல் அட்டாக் தான். 8th அட்டாக் மேலே நம்ம கொடுக்க முடியாது. ஸோ 8th அட்டாக் தான் மேக்ஸ். ஆஹா அடிக்கிறான் போல இருக்கு, அடிச்சிட்டான் மட்டமாலில் அடிச்சிட்டான். மறுபடியும் நமக்கு வந்து 8 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து மறுபடியும் எல்லாத்தையும் நான் ரிசர்வ் பண்ணிடுறேன். மறுபடியும் எல்லாத்தையும் நான் வந்து ஷீல்டு கொடுத்துட்றேன். ஏன்னா இது காலி ஆனதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்மளோட பெரிய டைனோசர் வருவாப்புல. ஸோ அந்த டைனோசரை வச்சு நம்ம 8 பாயிண்ட்ஸை கொடுத்து நம்ம முடிச்சு விட்டுலாம். ஸோ ஃபஸ்ட் நான் எல்லாத்தையும் ஷீல்டு கொடுத்துருந்தான். இப்போ என்ன பண்ணுறான், ஷீல்டு வேஸ்ட் ஆகிடுச்சு போகிறதுக்கு, எதுவுமே பண்ணலாம். மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரிசர்வ் தான் பண்ண போகிறேன். மறுபடியும் நான் ஷீல்டு கொடுத்துறேன். இந்த வாட்டி நம்மளை காலி பண்ணுறதான் நினைக்கிறேன். ரெண்டு ஷீல்டு கொடுத்துருக்கான். ஓகே இப்போ அவனோட டைம், அவன் தான் நம்மளுக்கு காலி பண்ணோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவன் 6 அட்டாக்கையும் யூஸ் பண்ணுவான் தான் நினைக்கிறேன். கரெக்டாக 6 அட்டாக்கையும் யூஸ் பண்ணிட்டா நம்ம 4 செஞ்சு 2 அட்டாக் நம்ம மேலே ஒன்று விட்டு அம்மாள் பண்ணிட்டான். பாம்பை போட்டு விட்டுட்டான், வந்துட்டான் பாருங்கள் நம்ம ப்ரோண்டோ தீரியம். போடு இப்போ வர சொல்லுங்க, அவனை போய் காலி பண்ணிடுவோம். இப்போ 8 அட்டாக் இருக்குது. 8 அட்டாக்கே நான் கொடுத்துட்டேன்.
ஸோ மேக்ஸ் லெவல் அட்டாக் இருக்குமா சுத்தா போகிறா பாருங்க கத்துறான் கத்த போதே அப்படியே அல்ட்ராசோனிக் ஒளி மாதிரி வருது பையன் பையன் டென்ஷன் ஆகிட்டான் வரான் வரான் போட்டு தூக்கிட்டான் பாருங்க சும்மா முட்டி தூக்குறான் பையனை ஸோ அவ்வளோதான் படுத்துட்டான் அவன் நெக்ஸ்ட் யாராவது மான் அவனை மாதிரியே ரெண்டு மூணு கொம்பு வச்சுட்டு வரும் அப்பளம் மான் மாதிரி இதுக்கும் கொம்பு இருக்குது அதுக்கும் கொம்பு இருக்குது ஸோ அதுக்கு வந்து இது வேலை ஏறிட்டு இருக்கு ஆஹா காலி பண்ணுறோம் பாருங்க சுற்றி சுற்றி வந்து காலி பண்ணுறாங்க ஆச்சு நம்மளை சுற்றி சுற்றி வந்துச்சு பரவாயில்ல நம்ம ப்ரோக்டான் இருக்கிறான் கங்காறு குட்டி இருக்குது ஸோ இந்த கங்காறு குட்டி வச்சு நம்ம முடிச்சு விட்டலாம் நாலு அட்டாக்கி இருக்குது நாலு அட்டாக் கொடுத்துட்டா மானை ஹிஸ்டி ஓட்டிடான் ஓடலாம் மானை டமால் உடச்சான் பாருங்கள் டமால் போட்டு விடு மானை போட்டாச்சு சூப்பராக 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 விற்று பயங்கரமாக இருக்கான் அதில் பையன் சூப்பராக இருக்கான் அப்புறம் காணி நம்மளும் வாங்கியிருக்கோம் இல்லை நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோன்னா இன்னும் ரெண்டு மேட்ச் ரெண்டு பாட்டில் இருக்குது அந்த ரெண்டு பாட்டிலும் நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இவனை தான் வச்சுருக்க போகிறேன் இவனை வச்சு நம்ம அசால்ட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி அட்டி விட்டு செல்ல எல்லோரும் காலி ஆகிடுவாங்க போலது அந்தளவுக்கு வீக்காக இருக்கானுங்க எல்லாம் இதுவா இவ்வளோ பெருசாக இருக்கான் பாருங்க வேண்டியது மான் மாதிரி தான் இருக்கான் ஆனால் பெரிய மானாக இருக்கான் இன்ட்ரியோஸோ ஸ்டீரோஸ்னு இருக்காங்க ஆனால் ஒரு அடியிலே காலி பண்ணலாம் போட்டு அவ்வளோதான் ஹெல்த்து ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம அட்டாக் ரேஞ்சோட அதோட ஹெல்த்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆஹா புள்ளனை எடுத்துடணும் ஷார்க் விட்டுட்டு வந்துருக்கான் பாருங்க மேலே இப்போ புளிக்குட்டி புளிக்குட்டி பூனைக்குட்டி மாதிரி ஷார்க் விட்டுட்டு வந்திருக்கான் செந்தில் மாதிரி ஷார்க் விட்டுட்டு வந்திருக்கான் ஏத்துக்கி அப்படிங்கிற மாதிரி சம்பவம் அப்படி பண்ணிட்டுருக்காங்க இவன் என்ன பண்ணோன்னா இவனையும் நம்ம என்ன பண்ணோன்னா ரெண்டு அட்டாக் கொடுத்து முடிஞ்சுடுவோம் தூக்கி விட்டு அவ்வளோதான் அப்படியே பறக்கிறான் போருக்கார் தூக்கி விட்டுனா போய் எங்கேயோ போகிறான் ஆஹா பறவை எழுதிட்டு வந்துருக்கான்ப்பா எங்கேயோ சோசோசத்தில் நிறைய ஓட்டுருக்கிறது தான் மூணு அட்டாக் கொடுப்பான் போல இருக்கேன் மூணு ரிசர்வ் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன் மூணு பாயிண்ட்ஸே அடிச்சிட்டானா ஆஹா இப்போ அடிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் வச்சு அதை முடிச்சோம் ஒரு அடி தான் விடும் பரவாயில்ல ஒரு அடியிலே நம்ம காலி பண்ணிடலாம் முழு ஓடி வந்து ஒரு முட்டு தான் அல்ட்ராசானிக்கில் வந்து ஒரு முட்டு டம்மாலுமே சூப்பர் அப்படியே டமாலிக்கில் வச்சா பாருங்க கத்தம்போது வாயிலேருந்து புகலாம் வருது என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஐஸ் இப்போ வந்து லாஸ்ட் மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து வின் ஆஃப் தி பேட்டிலு ஸோ இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட ப்ரோன்டோ தீரியம் எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாரையும் ஒரு வடியில் முடிச்சு விட்டுலாம் எல்லோரும் கூட ஹெல்த் ரேஞ்சு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆம்பிசி ஆன் எடுத்துக்கோன்னு இதையும் நம்ம ஒரு அட்டாக்லேயே முடிச்சு விடலாம் போட்டுடா அவ்வளோதான்டா போடு டமாலி நெக்ஸ்ட்டு ரெண்டு ரெண்டுமே பறவை எடுத்துகிட்டு வந்திருக்கான் என்டோசோர் ரெண்டு பறவை எடுத்துகிட்டு வந்தான் இதையும் அசால்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ரெண்டு அட்டாக் வச்சுருக்கான் வாய்ஸ் நம்மளை அடிச்சிருவானோ அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அழகாக அடிச்சிட்டான் ரெண்டு அட்டாக் அடிச்சான் பாதிக்கிட்ட காலி ஆகிடுவான் மக்கள் ரெண்டு பாதிக்கிட்ட காலி அடிச்சு விடக்கூடாது இப்படியே அவனை முடிச்சு விட்டணும் ஸோ நானும் ரெண்டு அட்டாக் கொடுத்து முட்டி தூக்குறேன் சும்மா அவ்வளோதான் முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டைனோசர் வந்தாச்சு லாஸ்ட்டு வந்தாச்சு இவனையும் அசிவ் பண்ணிடலாம் இவனுக்கு இப்போ ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் இருக்கா ரெண்டு பாயிண்ட்ஸ் வச்சு அடிப்பான்னு நினைக்கிறேன் கரெக்ட் அடிச்சிட்டான் நம்ம காலி ஆயிடுவோம்னு நினைக்கிறேன் லைட்டாக இருக்கும் லைட்டாக இருக்குது ஸோ அவ்வளோதான் முடிச்சு விட்ற வேண்டியதான் மூணு பாயிண்ட்ஸ் இருக்கா மூணுத்தையும் கொடுத்து வந்து ஒரு ஷீல்டு போட்டு வர அடிப்போம் டமால் டமால்னு ஷீல்டு போட்டு டமால்னு ஒரு விட்டு அவ்வளோதான் அப்படியே பொறுமையாக சாயிறான் பாருங்கள் பையன் அவ்வளோதான் சூப்பர் விக்டரி டமால் டக்குன்னு ஸ்டாண்டர்டைஸ் அட்டென்ஷன் ஆகிடுவான் ஸோ சூப்பர் நம்ம வந்து எல்லா மேட்சும் முடிச்சிட்டோன்னா நினைக்கிறேன் நம்ம வந்து ரிவர்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம வந்து கோல் காயின்ஸு டைனோசர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ரிவர்ஸு அப்புறம் லாயல்ட்டி பாயிண்ட் கொடுப்பாங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ சூப்பராக விளாண்டாங்க ஐசி நம்ம பையன் பயங்கரமாக வந்து எல்லோரும் அடித்து தம்சம் பண்ணான் ஃபஸ்ட் அட்டாக் வந்து லாஸ்ட் அட்டாக் வந்து தரமாக அடித்தான் ஸோ லாஸ்ட் அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ரைனோசரஸ் மாதிரியே பண்ணி நம்ம எதிரிகளை பந்தாடிட்டான் பையன் அப்படியே காலை தேய்ச்சிட்டு குட்டு குட்டுன்னு ஓடி வந்து ஒரே முட்டு தான் பயங்கரமாக சும்மா பறகுது மொபைலே அந்தளவுக்கு வந்து பயங்கரமான அட்டாக் கொடுக்குறான் அதே மாதிரி ஜெயிச்சதுக்கப்புறம் காலை ரெண்டுத்தையும் தூக்கிட்டு அம்மான்னு உட்காடுறான் வித்தியாசமாக இதை பண்ணிட்டு இருக்கான் ஆனால் இவன் உடம்பெல்லாம் பார்க்குறதுக்கு தோல் தான் செம்ம டஃப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாம் முள்ளு முள்ளு முள்ளாக இருக்கிறதால வந்து ரொம்ப டஃப்பாக தெரியுது டம்மால் டம்மால்னு அடிப்பான் போடுறது தோல் அப்படியே பக்காவாக ரைனோசாரஸ் மாதிரி தான் இருக்கான் அந்த ரெண்டு கொம்புக்கு பதில் ஒரு கொம்பு மட்டும் இருந்ததுன்னா பக்காவான ரைனோசாரஸ் மாதிரி தான் இருக்கான் உடம்பு தான் அந்த தோல் வந்து ரைனோசாரஸுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் தோல் ஆனால் இவனுக்கு வந்து முள்ளு முள்ளாக இருக்கிறதெல்லாம் இவங்க ரைனோசாரஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறான் அதே மாதிரி யானையோட கால் மாதிரி இருக்குது அவனோட காலெல்லாம் பார்க்குறதுக்கு யானை கால் மாதிரி இருக்குது அதுவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பக்கவாக இருக்கான் இந்த கேமில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம மேக்ஸ் லெவல் பண்ண போகிறேன் இந்த மாதிரி டைனோசர்ஸ் எல்லாம் நிறைய டைனோசர்ஸ் மேக்ஸ் லெவல் பண்ணி அதோட மேக்ஸ் அட்டாக் அதோட அட்டாக்லாம் எப்படி இருக்க போகுதுலாம் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் டேக் கேர் பை பை.